களவழிநாற்பது பாடலும் பொருளும். பாடியவர் பொய்கையார். பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் நாநாற்பது என்னும் சொற்றொடரில் நான்காவதாக கருதப்படுவது களவழிநாற்பது. இது களத்தை பற்றி சாற்றும் நாற்பது பாடல்களாம். களம் என்பது போர்க்களம் மற்றும் ஏர்க்களம் பற்றியதாகும். இக்களவழிநாற்பது போர்க்கள சிறப்பினை பற்றி கூறப்படுவதாகும். இது புறத்திணையை கூறுவதாயிற்று. சோழன் செங்கனானும் சேரமான் கணைக்கால் இரும்புறையும் போர் செய்த இடத்து சேரமானை கோச்செங்கட் சோழன் சிறை வைத்தான். இக்காட்சியை பொய்கையார் என்னும் புலவர் பாடியுள்ளார். இப்புலவர் சோழனை புகழ்ந்து பாடி சேரமான் விடுதலை பெற உதவினார் என்பதும் வரலாற்று செய்தியாகும். இவரது காலம் மூன்றாம் நூற்றாண்டு என்பர். இப்புலவர் சங்ககாலத்து புலவரினும் வேறானவர். பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான பொய்கையாரினும் வேறானவர். இவர் பாடிய பாடல்கள் பெரும்பாலும் அளவியல் வெண்பாவும் ஃபரோடை வெண்பாவும் ஆகியன கொண்டவை. இந்நூலில் யானை போர் பற்றிய செய்தி மிகுதியாக உள்ளது. பாடல் எண் ஒன்று. நான் ஞாயிறு உற்ற செருவிற்கு வீழ்ந்தவர் வான் மாய் குருதி களிர் உழுக்க தான் மாய்ந்து முன்பகல் எல்லாம் குளம்பாகி பின்பகல் துப்பு துகளில் கெளோம் புனல் நாடன் தப்பியார் அட்டக்களத்து. இதனுடைய பொருள், புனல் நாடு எனப்படும் சோழ நாட்டின் மன்னனான கோச்செங்கட் சோழன் தன்பால் பிழை செய்தவரை போர்க்களத்தில் சூரியன் தோன்றிய காலை பொழுதில் போர் வீரர்களை கொன்று வீழ்த்த உடம்பிலிருந்து பெருகிய இரத்தத்தை யானைகள் கலக்க அவை முற்பகலில் சேராக்கி பிற்பகலில் காய்ந்து சிவந்த பவளத்தூள் போன்று வானமெங்கும் பரவியது. பாடல் எண் இரண்டு. ஞாட்பினுள் எஞ்சிய ஞாலம் சேர் யானை கீழ் போர்ப்பில் இடி முரசின் உடுப்போம் ஒன் குருதி கார்பையல் பெய்த பிற் செங்குள கோட்டு கீழ் நீர் தூம்பு நீருமிழ்வ போன்ற புனல் நாடன் ஆர்த்தமர் அட்டக்களத்து. இதனுடைய பொருள், புனல் நாடு எனப்படும் சோழ நாட்டின் மன்னனான கோச்செங்கட் சோழன் ஆற்றிய போரில் முரசன முழங்கும் யானைகளின் பிளிர் ஒலி இடி என ஒலிக்க அவற்றின் ஊடு செல்லும் இரத்தம் கார்கால மழை பெய்த பின்னர் குளத்திலிருந்து மதகுகள் வாயிலாக நீர் பெருகி செல்லுதல் போன்று காட்சி தரும். பாடல் எண் மூன்று. ஒழுக்கும் குருதி உழக்கி தளர்வார் இழுக்கும் களிற்று கோடு ஊன்றி எழுவர் மலைக்குரல் மாமுரசின் மல்கு நீர் நாடன் பிழைத்தாரை அட்டக்களத்து. இதனுடைய பொருள், மேகத்தின் இடி முழக்கத்தை போன்று பெரிய முரசினையுடைய நீர்வளமிக்க நாட்டினையுடைய கோச்செங்கட் சோழன் செய்த போர்க்களத்திலிருந்து தப்பிய வீரர்கள் இரத்தம் பெருகும் குளத்தை கடக்க இயலாது முறிந்து கிடக்கும் யானை கொம்புகளையே ஊன்றுகோலாக கொண்டு தப்பிச் செல்வர். பாடல் எண் நான்கு. உருவ கடுந்தேர் முறுக்கி மற்ற தேர் பருதி சுமந்து எழுந்த யானை இரு விசும்பில் செல் சுடர் சேர்ந்த மலை போன்ற செங்கண்மால் புல்லாரை அட்டக்களத்து. இதனுடைய பொருள், பகைவரை கொல்லும் போர்க்களத்தில் வேகமாக செல்லும் தேரை சிதைத்து தேர் சக்கரங்கள் சிதைந்து விழுமாறு தாக்கிய செங்கோட்கன் சோழன் அகன்று விளங்கும் வானத்தில் செல்லும் சூரியன் மறையுமாறு போர் யானைகள் துண்டிக்கப்பட்டு மலைபோல் விளங்கும்படி செய்தான். பாடல் எண் ஐந்து. தெரி கணை எக்கம் திறந்த வாயெல்லாம் குருதி படித்துண்ட காகம் உருவிழந்து குக்கில் பறந்த சிரல் வாய செங்கண்மால் தப்பியார் அட்டக்களத்து. இதனுடைய பொருள், கோச்செங்கட் சோழன் பகை கொண்டு எதிர்த்து போர் செய்த வீரர்களை போர்க்களத்தில் அம்புகளாலும் வேல்களாலும் தாக்க அவர்கள் உடலிலிருந்து பெருகிய இரத்தத்தில் படிந்த அதனை பருகிய காகங்கள் தமது வடிவத்தை இழந்து செம்போத்தின் நிறத்தை பெற்று அவற்றின் அலகும் மீன் கொத்தி பறவையின் வாயை ஒத்து இருந்தன. பாடல் எண் ஆறு. நானார் திசையும் பிணம் பிறங்க யானை அடுக்குவு ஏற்றி கிடந்த இடித்து ஏறி அங்கன் விசும்பின் உறும் எரிந்து எங்கும் பெருமலை தூறு எரிந்தற்றே அரு மணிப்பூன் ஏந்து எழில் மார்பு இயல்தின் தேர் செம்பியன் தெவ்வேந்தரை அட்டக்களத்து. இதனுடைய பொருள், அரிய மணிகள் பதித்த ஆபரணத்தை பூண்ட அழகிய மார்பினையும் வலிமையான தேரினையும் உடைய கோச்செங்கட் சோழன் போர்க்களத்தில் பகைவரை கொன்று
அழித்து செய்த போரில் பல திசைகளிலும் இறந்து கிடந்து மலைகள் போல் குவிக்கப்பட்ட யானைகள் வானத்திலிருந்து இடி இடித்து பெரும் மலைகளாக குவிந்தன போன்று கிடந்தன. பாடல் எண் 7. அஞ்சன குன்றியேக்கும் யானை அமர் உலக்கி இங்குலிக குன்றே போல் தோன்றுமே செங்கண் வரிவரால் மீன் பிறளும் காவிரி நாடன் பொறு நரை அட்டக்களத்து. இதனுடைய பொருள், சிவந்த கண்களை உடையவனும் வரிகளை உடையவரால் மீன்கள் பிறளும் காவிரி நாட்டின் தலைவனும் ஆன கோச்செங்கட் சோழன் தன்னை எதிர்த்த பகைவரை கொன்ற போர்க்களத்தில் இறந்து வீழ்ந்த யானைகள் நீலமலை போலவும் ஜாதிலிங்க மலையைப் போலவும் தோன்றும். பாடல் எண் 8. யானை மேல் யானை நெறி தர ஆனாது கண்ணேர் கடுங்கணை மெய் மாய்ப்ப எவ்வாயும் எண்ணரும் குன்றில் குறியினம் போன்றவே பன்னார் இடிமுரசின் பாய்ப்புனல் நீர்நாடன் நன்னாரை அட்டக்களத்து. இதனுடைய பொருள், ஒப்பனை செய்யப்பட்ட முரசினையுடையவனும் நீர்வள மிகுந்த காவிரி நாட்டினை உடையவனுமான கோச்செங்கட் சோழன் பகைவரை கொன்ற போர்க்களத்தில் யானைகள் ஒன்றன் மீது ஒன்று சாய்ந்து வீழ எல்லா இடத்தும் கூர்மையான அம்புகள் பாய்ந்து அவற்றை மறைத்தன. அத்தன்மையானது மலைகள் மீது குருவி கூட்டங்கள் மொய்த்தன போன்று விளங்கின. இறந்த யானைகள் மலைகளாகவும் அவற்றை வீழ்த்திய அம்புகள் குருவிகளாகவும் ஓமை கூறப்பட்டது. பாடல் எண் 9. மேலோரை கீழோர் குறுகி குறைத்திட்ட காலார் சோடற்ற களற்றால் இருங்கடல் ஊனில் சுர பிறல்வ போன்ற புனல் நாடன் நேராரை அட்டக்களத்து. இதனுடைய பொருள், நீர்வளமிக்க காவிரி நாட்டின் மன்னனான கோச்செங்கட் சோழன் பகைவரை எதிர்த்து போர் செய்த போர்க்களத்தில் குதிரையின் மீதிருந்த வீரர்களை காலால் படை வீரர்கள் செருப்பும் வீர களலும் அணிந்த குதிரை வீரர்களின் கால்களை துண்டித்து வீழ்த்த அவை கடலினுள்ளே இரையில்லாத சுறா மீன்களைப் போன்று பிறழ்வனவாயின. பாடல் எண் 10. பல்கணை எவ்வாயும் பாய்தலில் செல்கலாது ஒல்கி உயங்கும் களிரெல்லாம் தொல் சிறப்பின் செவ்வலம் குன்றம் போல் தோன்றும் புனல் நாடன் தெவ்வரை அட்டக்களத்து. இதனுடைய பொருள், நீர்வளமிக்க சோழ மன்னனான கோச்செங்கணான் போரில் பகைவரை கொன்ற இடத்து பல அம்புகளும் பாய்தலால் தளர்ந்து வருந்தும் யானைகள் இறந்துவிட்டு செந்தூர மலைகள் போன்று தோன்றும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராப்ஸினை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.